சவுலுக்கு அடுத்தபடியாக தேவன் தாவீதை தேர்ந்தெடுக்க இது ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் சாமுவேல் தாவீதினுடைய வீட்டுக்கு சென்றபோது அவருடைய எல்லா பிள்ளைகளையும் பார்த்து அதிசயிக்கத்துக்க அளவிலே இதோ அவர்கள் இருக்கிறார். ஆனால் தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்று 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது. ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். ஆகவே பொதுவாக இந்த உலகம், மனிதர்கள் இந்த உலகத்தினுடைய அழகையும் செல்வாக்கையும் பெருமையும் புகழையும் தான் பார்ப்பார்கள். வேதனையோ துன்பத்தையோ அல்லது குறைகளை யாரும் அவ்வளவாக மதிப்பது கிடையாது. அதனால்தான் தாவீதுக்கு முன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இதோ ஈசாயின் புதல்வர்கள் அநேகம் பேர் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை. தாவீது இதோ சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் அழகான தோற்றமாயிருந்தான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். உடனே சாமுவேல் அவனை தேர்ந்து கொண்டு அவனுக்கு தம் இறைவனுடைய ஆவியை கொடுத்து அவனை அரசனாக அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கருமையானவர்களே, நாம் வெளி அழகை பார்த்து வெளி வல்லமை ஆற்றலை பார்த்து மயங்கி விடாதபடி, அதற்கேற்றபடி தீர்ப்பிடாதபடி, நாம் உள்ளார்ந்த முறையில் உள்ளார்ந்த அன்பை நாம் வெளிப்படுத்தி மனிதனுடைய அகத்தை பார்க்க வழி நடத்தும்படி தூய் ஆவியானவர் அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாம் செபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் மனிதனை வெளியில் பார்க்காமல் இந்த உலகத்தை வெளி அழகை பார்த்து ரசித்து அதற்கு அடிமையாகாதபடி உள்ளார்ந்த முறையில் உண்மை என்னென்பதை உணர்ந்து சத்தியத்தை அறியுங்கள், அது விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. உண்மையான பாதையில் உள்ளார்ந்த நிறைவை கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யும். பரிசுத்தமாகும் நல்ல பிதாவே, ஆமென்.